தமிழ் வாய்ஸ் இன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க YouTube ஆப்ல இந்த பெல் கிளிக் பண்ணுங்க. ஆரோ மீதான காதலால மன உளைச்சலுக்கு உள்ளான ஓவியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினாங்க. இது தொகுத்து வழங்கக்கூடிய கமலுக்கு நெருக்கடியை உருவாக்க ஓவியா விவகாரத்துல கோபம் அடைஞ்சிருக்க மக்கள் சாந்தப்படுத்த காயத்ரி, ஜூலி, ஆரவ் இவங்களை கொஞ்சம் கடுமையாவே நடத்தினாரு. அதுல வெளிப்பட்டது ஆரவ் ஓவியாவுக்கு கொடுத்த முத்தம். ஓவியா காதல்ல விழ தன்னுடைய பங்கு எதுவுமே இல்ல அப்படின்னு இதுவரைக்கும் மறுத்துக்கிட்டு இருந்த ஆரவுக்கு இது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில ஓவியா அறியப்பட்ட அளவுக்கு கூட தமிழ்ல ஆரவ் பத்தி யாருக்குமே தெரியல. இந்த ஆரவ் யாரு? 1988 வருஷம் கடலோர மாவட்டமான கன்னியாகுமரி நாகர்கோவில்ல பிறந்து வளர்ந்தவர் தான் இவர். அப்பா அம்மா வச்ச பெயர் ஆரவ் நபீஷ். சின்ன வயசுல இருந்தே மாடல் ஆகணும் அப்படின்றதான் இவருடைய விருப்பம். இவருடைய அப்பா திருச்சி சட்டக்கல்லூரி பேராசிரியர். அதனால நாகர்கோவில இருந்து இடம்பெயர்ந்த குடும்பம் திருச்சியில குடியேறினாங்க. திருச்சியில இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு ஸ்கூலான கமலா நிகேதனுடைய 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச ஆரவ் பள்ளி கல்லூரி கலை நிகழ்ச்சிகளும் மேடை கலை நிகழ்ச்சிகளையும் நாடகங்கள் நடத்தி வந்ததிலும் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. எதையுமே நிதானமா யோசிச்சு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஆரவ் அதுக்கப்புறமா ஹிந்துஸ்தான் பல்கலைக்கழகத்துல சென்னையில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சாரு. அதுக்கப்புறமா VS ஆனந்த கிருஷ்ணா அப்படின்ற மாடலிங் புகைப்பட கலைஞர் தான் ஆரவ ஒரு மாடலிங் கலைஞரா மாத்தினாரு. அதுக்கப்புறமா தான் 300க்கும் மேற்பட்ட விளம்பரங்களை நடிச்சாரு. கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா பல கஷ்டங்களை கலந்து அதுக்கு அடுத்தபடியா விஜய் ஆண்டனியுடைய சைத்தான் படத்துல ஆடிஷன்ல கலந்துகிட்டு தேர்வாக்கி அந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வாய்த்தது இந்த பிக் பாஸ் வாய்ப்பு. பிக் பாஸ்ல 3 சாதாரண மனுஷங்களை அறிமுகப்படுத்தின பிக் பாஸ் தேடுதல் வேட்டை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுல தேர்வானவர்கள் தான் ஆரவ், ஜூலி, ரைசா. இப்படித்தான் பிக் பாஸ்ல பல்வேறு முயற்சிக்கு அப்புறமா நுழைஞ்சாரு ஆரவ். ஆனா இப்போ ஓவியா விவகாரத்துல அவமானம் அடைஞ்சிருக்க கூடிய ஆரவ் பிக் பாஸ் கிட்ட தான் வெளியேற விரும்புறதா வற்புறுத்தி வருகிறார். இனி வர இருக்கக்கூடிய எபிசோட்ல ஆரவ மையமா தான் வச்சிருக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.